Hello friends, welcome back to Business Minder Wolf. And tomorrow Nifty and Bank Nifty levels and some of the important updates enna appdi therinjikalam. Before going to video, please subscribe my channel, like pannunga, share pannunga. If you have doubts, feel free to comment me, I will help you. And vandu pathinga namma videos munnadi paakama irundha, you just go through, poi paarenga namma solradha ella vandu content ungalku pidichiruka abindratha paarenga. And when the some of the important links Alice Blue link irukku, Zerodha link irukku. If you are interested to open the demat account, in the link use panni neenga demat account open pannikalam. And cryptocurrency account demat account open pannom appadina Wazirex link irukku. And vandu pathina ipa recent Telegram link vandu open pannirukken, Telegram channel. So adala vandu pathina motivational content irukum and vandu pathina important updates irukum. So andha channel la sendukonga. So other links um irukku, Instagram link irukku, Twitter link irukku. So ungalku pidichirundha andha link la poi join panikonga. So idha namma channel Business Minder Wolf stock market channel da. So indha idu ulla poi paarenga, ungalku content pidichirundhave neenga join panna paarenga. So some of the important news porathukku munnadi, so Nifty and Bank Nifty levels எப்படி இருக்கும் அப்படி தெரிஞ்சிக்கலாம் நாளைக்கு. So Nifty Nifty என்ன சொல்ல வருது அப்படிን பாத்தீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 days வீடியோ போடல. So அதுக்கு முன்னாடி இந்த वीडियोस எல்லாம் பார்த்துட்டு வாங்க. So நாளைக்கு நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிን பாத்தீங்கன்னா, நாளைக்கு நான் ஒரு பேரிஷ் மூ தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். So பேரிஷ் மூனா கீழ வரும் அப்படினு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன். காரணம் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா, so ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா கீழ பிரஷர் கிரியேட் ஆயிட்டு இருந்துச்சு. So கீழ பிரஷர் கிரியேட் ஆகுது. So அதனால வந்து பாத்தீங்கன்னா பையிங் பிரஷர் so அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா மேலே, ஸோ இந்த இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஒரு பாக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டார் பாக்ஸ் பாக்ஸ் அப்படி இல்லாம ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அட் ப்ரெசென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கன்சால்டேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே நல்லா புரியும். ஸோ ஸ்மால் கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்கு, இந்த ஐயும் பிரேக் பண்ணல. ஸோ இந்த பாக்ஸில் அதுக்கு மேலேயும் போகல, ஸோ அதே பாக்ஸில் கீழேயும் வரல. ஸோ என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது இப்போ வந்து மேலே இருக்கு. ஸோ அந்த மேலே டச் ஆகிட்டு இப்போ கீழே வருது. ஸோ கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பேரிஷா தான் இருக்கும். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி என்ன சிக்னல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிமிலரா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி ஃபாலோ ஆகுதோ அதே மாதிரி தான் நம்மளோட இந்தியன் நிஃப்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். ஸோ இந்திய எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியிலும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா வந்து ஒரு 1 week வந்து கீழே ரிஜெக்ஷன் காட்டியிருந்தது. அட் ப்ரெசென்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு, ஸோ இன்னைக்கு மீன்ஸ் நேற்று என்ன பண்ண என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே ரிஜெக்ஷன் காட்டியிருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கீழே வர்றதுக்கு ஒரு சிக்னல். ஸோ கீழே பியரிஷாக வர்றதுக்கு ஒரு சிக்னல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் வந்து பியரிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதர் செக்டர்ஸை வச்சு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதர் செக்டரில் பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருது? ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஜி சிம்பிள் மாதிரி. ஸோ இது வந்து இன்டெசிசிவ் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டெசிசிவ் சிம்பிளாக இருந்தாலுமே கூட ஸோ இது ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஒரு மேஜர் சப்போர்ட் லைன். ஸோ இந்த மேஜர் சப்போர்ட் லைனை டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பியரிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பேங்க் நிஃப்டியை. அண்ட் ஆட்டோ செக்டர், ஸோ ஆட்டோ செக்டரில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 50-day மூவிங் ஆவரேஜை வந்து பிரேக் பண்ண பார்க்குது. ஸோ 50-day மூவிங் ஆவரேஜ்னா ஒரு பொசிஷனல் ட்ரேட் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பிரேக் பண்ண பார்க்குது, பட் வந்து மேலே ரிஜெக்ஷன் காட்டுது. ஸோ அகெயின் வந்து கீழே இந்த இடத்துல கேப் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து மெஜாரிட்டியாக நாளைக்கே வந்து அது ஃபில் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஐடி செக்டார், ஸோ ஸ்ட்ரார் பர்ஃபார்மரே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் தான். ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அகைன் வந்து ஒரு இந்த லைனை வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு திருப்பி அகைன் ஒரு புல்லிஷ் மூவ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபார்மா செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லுது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் காட்டுது. ஸோ கீழே வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுது. ஸோ பியரிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து மெட்டல் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட் இதில் டச் ஆகியிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கீழே வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து பியரிஷாக தான் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பியரிஷ் மூமெண்ட். ஸோ சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூஸ் தெரிஞ்சதுக்கு முன்னாடி, எஃப்ஐஐ கேஷ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1419 crore வந்து 13 செப்டம்பர் பை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து இப்போ வந்து பையிங்கில் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 32 கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி வந்து புல்லிஷாகவும் 18 கம்பெனிஸ் பேரிஷாகவும் முடிஞ்சிருக்கு. சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல், ஸோ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அடோர் இன்ஜின் பார்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடோர் இன்ஜின் பார்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏர்
ஏர்க்ராஃப்ட்ஸில் யூஸ் பண்ணுற இன்ஜின்ஸ். ஸோ இவங்களோ ரெண்டு பேர் வந்து சைன் வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபார் மிலிட்ரி கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ நாட் ஓன்லி இந்தியன் டொமஸ்டிக், இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎலுக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டபிள்யூபிஏ இன்ஃப்ளேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ டபிள்யூபிஏ அப்படின்னா என்னென்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் சிபிஐ கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இது ரெண்டுமே முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியம்தான். பிகாஸ் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பையிங் பவர் மீன் பண்ண வருது. ஸோ இப்போ வந்து நம்மளால் வாங்க கூடிய திறன் இருந்தால் மட்டும்தான் எக்கனாமி வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ வாங்கக்கூடிய திறன் இல்லை அப்படின்னா நம்ம இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் டுவர்ட்ஸ் இன்ஃப்ளேஷன் போயிட்டுருக்கு அப்படின்றது மீனிங். ஸோ இந்த டபிள்யூபிஏ வந்து பார்த்திங்கன்னா 11.339% இருக்குது. இதுவே வந்து விசஸ் மந்த் ஓவர் மந்த்து கம்பேர் பண்ணால் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் 11.16% இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது கொஞ்சம் ட்ராகாக தான் பார்க்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சன் ஃபார்மாசூட்டிக்கல் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கவி ஃபைனான்ஸ். ஸோ சிங்கவி யார் ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கவி தான். ஸோ அவரோட ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 33,93,000 ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளச் பண்ணியிருந்தாங்க ஈக்விட்டி ஷேர்ஸை. ஸோ அது வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது சன் ஃபார்மாசூட்டிக்கலுக்கு பாசிட்டிவாக பார்ப்போம். அண்ட் வந்து ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆஸ்திரேலியன் மைனிங் கம்பெனி வொலாங்கோங் கோல் அது வந்து பார்த்திங்கன்னா 6 இயர்ஸாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக அதை வந்து ஓப்பன் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜிண்டால் ஸ்டீல் பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் நியூஸாக பார்க்குறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொட்டக் மஹேந்திரா பேங்க். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3PL அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ். ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான். ஸோ 1,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிவிஎஸ் ஃபேமிலியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட லாஜிஸ்டிக் பிஸ்னஸ், ஸோ வேர் ஹவுசிங் பிஸ்னஸ் அண்டு அவங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கொட்டாக் மஹேந்திரா பேங்க் வந்து பாசிட்டிவாக பார்க்குறேன். அண்ட் இருதைனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசின்னு இருக்குது. ஸோ அதில் வந்து ஷார்ட் டேர்ம் பாலிசி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கோவிடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அப்படின்னு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும் அப்புறம் போயிடும். ஸோ அந்த மாதிரி நோய் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கோவிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இன்னும் அன்டில் 2022 மார்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு இது வந்து பாசிட்டிவாக பார்க்குறேன். லைக் வந்து ஐசிஐசிஐ ப்ரூவின்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரிசல் வந்து பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க்கோட ரேட்டிங்ஸை வந்து குறைச்சிருக்காங்க. ஃப்ரம் ஸ்டேபிள், ஆல்ரெடி வந்து ஸ்டேபிள் இருந்தது, இப்போ வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிருக்காங்க ஃபார் லாங் டேர்ம் டெப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இது வந்து பந்தன் பேங்க் வந்து ரொம்ப நெகட்டிவாக பார்க்குறேன். பிகாஸ் வந்து அசட் குவாலிட்டி குறையுது அப்படின்னா என்பிஏ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்பிஏனா நான் பர்ஃபார்மிங் ஆசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் அஃபெக்ட் பண்ணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் வந்து எஸ் பேங்க்லேயும் நடந்தது. ஸோ சிமிலராக இதுலேயும் நடக்கும் அப்படின்னு சொல்ல வரல. ஸோ வந்து இது நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க ரேட்டிங்ஸ். அண்ட் வந்து ஐசிஐசி வெஞ்சூர் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்கோட ஒரு வெஞ்சூர் கேபிட்டலிஸ்ட்னே சொல்லலாம். ஸோ அவங்களோட வேலை என்ன அப்படின்னா ஸ்டார்ட்அப்ஸ், நியூ கம்பெனிஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் ஸ்டார்ட்அப்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் வெஞ்சூர் கேபிட்டலிஸ்ட் பணத்தை ஃபண்டு கொடுத்து வந்து டெவலப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஐசிஐசிஐயோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதா வந்து ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுறதா ஐசிஐசி பேங்க்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐசிஐசி பேங்க்கும் ஒரு பாசிட்டிவாக பார்ப்போம். அண்ட் வந்து ஜி என்டர்டைன்மெண்ட்டோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணிஷ் சொக்கானி அண்ட் மிஸ்டர் அசோக் குரைன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸிக்யூட்டிவ் நான் இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரம் இமிடியேட் எஃபெக்டாக. ஸோ இது நெகட்டிவ் நியூஸாக பார்ப்போம். அண்ட் ஜி என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ டெவலப்பிங் மார்க்கெட் ஃபண்ட் அண்ட் ஓஎஃப்ஐ குளோபல் சைனா ஃபண்ட். ஸோ இந்த ரெண்டு ஃபண்டுமே இஜிஎம் வந்து மீட் இது பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இஜிஎம்னா என்னென்னா எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங் யூஸ்வலாக எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் அப்படின்னா யாருன்னா போர்ட் மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, போர்ட் மெம்பர்ஸை வந்து ரிலீவ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வந்து இந்த வந்து ஒரு அர்ஜென்சிக்காக பண்ணுற ஒரு மீட்டிங். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புனித் கோனேகா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிலேருந்து தூக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்ப்போம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா ஆன்காம் மீன்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்களோட டெக்னாலஜியெல்லாம் வந்து ஸோ அவங்களோட நாலேஜ் ஸோ சாஃப்ட்வேர் டெக்னாலஜி சொல்யூஷன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஷேர் பண்ணி பிஸ்னஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்படின்னா ஸோ பிஸ்னஸ் வந்து நல்லா நடக்கும். ஸோ இது வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிக்கு வந்து பாசிட்டிவாக பார்க்கலாம்.
and V-Guard. So V-Guard வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அகைன் வந்து 20 crore வந்து பார்த்தீங்கன்னா V-Guard கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட சப்சிடரி கம்பெனி தான் V-Guard கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட்ன்றது. ஃபார் இக்விட்டி ஷேரோட வேல்யூ அதான் 20 crore வாங்கியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 crore ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. அட் த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 each. ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குட் நியூஸ் தான். அண்ட் வந்து இப்போ ஷாம் மெட்டாலிக்ஸோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம் மெட்டாலிக்ஸ் வந்து சல்மான்கானை வந்து அவங்களோட பிராண்ட் அம்பாசிடராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க ஃபார் SHYAM ரீபார்ஸ்க்கு. ஸோ இது ரொம்ப